வந்து விஜய் அவார்ட்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறது இன்னைக்கு. விஜய் அவார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல ரொம்ப சந்தோஷம். நிறைய புதுமைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த விஜய் அவார்டு. ஒவ்வொரு தரமும் பார்க்கும்போது ஒரு ப்ரோக்ராம், அதுவும் சமீபத்தில் இந்த 9 மணிலேருந்து ஒரு தாயத்து கட்டி விட்ட மாதிரி 10:30 வரலும் சூர்யா சாருடைய ப்ரோக்ராமை மிஸ் பண்ணுறதே இல்லை. நாங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் புதுசாக பண்ணணும் அப்படின்றத முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன். சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுல, இந்த விழாவில் பங்கு பெறுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். விஜய் டிவிக்கு முதல்ல நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா 2008 தீபாவளி அன்னைக்கு நான் முதன் முதலாக வழங்கிய அந்த பெண் உரையை வந்து உலகம் பூரா கொண்டு போனது விஜய் டிவி. அது இலக்கியமல்ல, வரலாறு அல்ல, பக்தி சார்ந்த விஷயங்களால் அல்ல, வாழ்க்கை அனுபவங்களை வச்சு தாய் மனைவி மகள் நான் பேசின அந்த உரையை வந்து உலகம் பூரா கொண்டு போன பெருமை விஜய் டிவி கொடுக்கறதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கம்பனியின் காதல் என்ற தலைப்பில் ஒரு 10529 பாடல் உள்ள கம்பராமாயணத்தில் ஒரு 100 பாடல் எடுத்து 100 பாடலுக்குள்ள கம்பராமாயண கதையை 2:20 அடக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்பீச் ஒன்று, ஒரு ஷோட்டு தண்ணி குடிக்காமல் பேப்பரை குறித்து நம்ம பேசி அதை வந்து ஃபைன் எடிட்டிங்னு சொல்லிட்டு 2:10 பண்ணி அதையும் உலகம் பூராவும் கொண்டு போன பெருமை விஜய் டிவி கொண்டு. அந்த வரிசையினுடைய 5 நிகழ்ச்சிகளை இது வரைக்கும் ஒளிபரப்பியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது 5வது ஆண்டு முடிச்சுட்டாங்க, 6வது ஆண்டு போக போகுது. உலகளவில் உள்ள தமிழுடைய அமோகமான வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சி அது. 32 பிரிவுகளில் இந்த விருதுகளை அவங்க தேர்வு பண்ணுறாங்க. அதில் முதல்ல 27 பிரிவுகளை வந்து அனுபவம் உள்ள நட்சத்திரங்களும் சீனியர் டெக்னீஷியன்களும் அதை தேர்வு பண்ணுறாங்க. மீதமுள்ள 5 அவார்ட்ஸ் வந்து ஃபேவரட் ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், ஃபிலிம், சாங், இந்த 5 அவார்டுகளையும் தமிழ்நாடு எங்கும் உள்ள ரசிக பெருமக்கள் வாக்கெடுப்பு மூலமாக அதை தேர்வு பண்ணுறாங்க. இது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு விஜய் ஜெய கொடுத்துருக்க மிகப்பெரிய கௌரவமாக நான் பார்க்குறேன். இந்த விருதுகள்லேயே ரொம்பவும் கௌரவமான மிக உயரிய விருதுங்கிறது சிவாஜியை சிவாஜி கணேசன் விருது. அதை வந்து கடந்த 5 வருடங்களில் திருவாளர்கள் கேபி அவர்களும், மணிரத்னம் அவர்களும், கமல் அவர்களும், ரஜினி அவர்களும், ஏஆர் ரகுமான் அவர்களும் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் அந்த அவார்டு யாருக்கு போகுதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் அதோ விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி கிளம்ப போகுது. தமிழ்நாடு முழுக்க சுற்றி ரசிகருடைய வாக்கெடுப்பு மூலமாக அந்த நான் சொன்ன அந்த 5 அவார்டுகளை தேர்வு பண்ண போகிறாங்க. இன்றைக்கி அந்த பஸ்ஸு கிளம்புது. இந்த விஜய் அவார்ட்ஸு முன்னோட்டமாக 2011 வெளிவந்த படங்களில் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுடைய கலைஞர்கள் அங்கிருந்து சென்னை, கோவை, மதுரை, புதுச்சேரி போன்ற இடம் கூட்டிகிட்டு போய் பல திரைப்படங்கள் பற்றி கலந்தாய் நடத்த போகிறாங்க. இதெல்லாமே சேர்ந்து விஜய் அவார்ட்ஸினுடைய 6வது ஆண்டு விழாவில் மூலமாக நானும் பார்க்கறதுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். திரைப்பட கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதத்தில் இப்படி மகத்தான ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற விஜய் டிவிக்கு திரைப்பட கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இது 6வது வருடம் விஜய் அவார்ட்ஸ். அவார்ட்ஸ்னு சொன்னாலே ஒரு ஒரு சினிமா கலைஞருக்கும் டெக்னீஷியனுக்கும் புல்லரிக்கிற ஒரு விஷயம். அதுவும் இந்த சீரிய முறையில் இந்த விஜய் அவார்ட்ஸுங்கிறது பிரமாதமாக நடத்திட்டுருக்காங்க. இது வந்து ஒரு ஆசியாவின் ஆஸ்கார் அடவாடாக நான் கருதுகிறேன். இது வந்து வாங்கிக்கிற எல்லாருமே பெருமைக்குரிய ஒரு கலைஞர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா மக்கள் தேர்வு செய்கிறார்கள். அது மூலமாக எனக்கு இந்த 6வது வருஷமும் சிறப்பாக நடத்தி மேன்மேலும் பல கலைஞர்களை இவர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். விஜய் டிவினா ஒரு ரஜினி, கமல் ரெண்டு பேர் தனமும் இருக்கிற ஒரு டிவி. ஒரு சுஜாதா தனமும் இருக்கும், ஒரு கியூட்டாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும், மாஸாக இருக்கும்,
நேர்மையாக இருக்கும், புதுசாக இருக்கும். இவங்களை பார்த்து எத்தனை ப்ரோக்ராம் யார் யார் கடத்தி இன்னொரு பக்கம் கொண்டு போகிறாங்க வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சினிமாவில் இருந்துட்டு சினிமாவுக்காக ஒரு விருது கொடுக்கணும்னு நினப்பு இருக்கு இல்லையா, அதுவே மிக தகுதியான விஷயம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. 100% சினிமாவில் இருக்கிற எல்லாருமே இப்படி நம்மளுக்காக செய்கிற ஒருத்தவங்களுக்காக நம்மளும் முழுமையாக அவங்களுக்காக நம்மளும் இருக்கணும்னு நான் எப்பயுமே விரும்புவேன். எங்கள் ரைட்டர்ஸோட எல்லாருமே உட்காந்து பேசும்போது அதை தான் பேசுகிறேன். ப்ரொடியூசர்ஸோட ஆர்டிஸ்டோட எல்லாரோடையுமே அதை வந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள நம்மளை நம்ம சினிமாவை மதிக்கிறவங்கள நம்மளும் 100% மதிக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் சினிமாவை கண்டினியூவாக நிறைய படங்களும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எங்களுடைய படம் வேட்டை, அப்புறம் வந்து வழக்கியன், பிரபு சாலமன் படம் எல்லாமே அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது 1 hour பண்ணலாமேனு கேட்டால் கூட இம்மிடியேட்டாக அதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவு வளர்ந்ததுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. அவங்களோட நம்மளும் சரியாக கை கோர்த்துக்கிட்டோம்னா இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் சினிமாவும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரவண சார் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஆடியன்ஸோட போய் ஒரு பஸ் போய் அதுல செலக்ட் பண்ற ஒரு விருது தாங்கிறப்ப அது இன்னும் ஒரு என்னன்னா அது ரொம்ப சரியா படுது. வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை அவங்க தொடணும், அதுல நாங்களும் இருக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நன்றி, வணக்கம். வட இந்தியாவில் பிலிம்பேர் விருது பார்க்கும் பொழுதெல்லாம் என் உள்ளக்கிடக்கையில் இப்படி ஒரு நிகழ்வினை மகிழ்வினை ஏன் தமிழகத்திற்கு ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ தரக்கூடாது என்ற எண்ணிய காலத்தில் நமக்கு அரும்பெரும் மருந்தாய் வந்து அமைந்ததுதான் விஜய் டிவியின் விஜய் அவார்ட்ஸ். இந்த தொலைக்காட்சி இன்று ஏவிஎம் சரவண் சார் சொன்ன மாதிரி மிக பெரிய அளவில் இன்றைக்கு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அது பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த நேரத்திலெல்லாம் அதற்கு அடித்தளமாக தம்பி மகேந்திரன் அவர்கள் என்னிடம் வந்து கலங்கி நிற்கும் போதெல்லாம் அவர்கள் ஆறுதல் தந்து இதை மேலும் மேலும் எப்படி எடுத்து போவது, எப்படி எப்படி ஒத்துழைப்பு நல்குவது என்று திரையுலகின் சார்பாக நாங்கள் அடித்த உற்சாகம்தான் இன்றைக்கு ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி காலத்திற்கும் நிற்கக்கூடிய காவியமாய் நெஞ்சில் இருக்கும் ஓவியமாய் விஜய் அவார்ட்ஸ் விளங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை நம் தமிழகத்துக்கு தந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜீசஸ். நேர்மைதான் வெற்றியின் ரகசியம், உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். அதாவது நேர்மை ஜெயிக்கிறதுக்கு காலம் எடுத்துக்கலாம், ஆனால் தோக்காது. எத்தனையோ சேனல்ஸ் இருக்கலாம், தன்னைத்தான் தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவான்ற மாதிரி. தாழ்மைன்றது வந்து தன்னைத்தான் சிம்பிளாக வச்சுக்கிறது கிடையாது, அடுத்தவங்கள உயர்வாக பார்க்கறது தான், அதுதான் தாழ்மை. அது விஜய் டிவி என் லைஃப்பில் கொக்கி திரைப்படத்திலேருந்து நான் வெறும் ஒரு கேமராவையும் ஃபிலிம் ஸ்டாக்கையும் கொடுங்க ஒரு படம் பண்ணி காட்டுறேன்னு சேலஞ்சிங்காக பண்ண படம் அது. ஸ்டார்ஸ் இருந்தால் தான் வாங்குவேன் அப்படிலாம் இல்லாமல் தரம் பார்த்து இந்த படைப்பாளி ஒரு பெருசாக வருவோம் அப்படின்ற நம்பிக்கையை 2006 கொடுத்தது விஜய் டிவி. அதுக்கப்புறம் மைனா திரைப்படம் வந்து முதல்ல வாங்கினதவங்க தான். அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேண்டும், அந்த ஞானம் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. அது அழகாக கண்டுபிடிச்சி இந்த திரைப்படத்தை வந்து சாதாரண ஒரு மைனா எங்கேயோ கடந்துச்சு, அப்போ நான் பெரிய டைரக்டர் கிடையாது, பெரிய நடிகர்கள் கிடையாது, பெரிய இசையமைப்பாளர் கிடையாது, அதை வந்து ஒரு டைனோசர் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி தமிழகத்தில் வந்து அந்த படம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது அத்தனைக்கும் காரணம் விஜய் டிவி. ஐ தேங்க் தம் ஃப்ரம் மை ஹார்ட். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கிறப்ப தூக்கி விடுறப்ப தோல் கொடுக்குறவங்க மேலே தான் அதிக பாசம் வரும். நான் வார்த்தையில் சொல்ல, நான் அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன். இன்னும் தொடர்ந்து அவங்க வந்து அவங்கக்கிட்ட பிடிச்சது என்னன்னா ஒரு படத்தை வாங்குறது கூட பெருசு கிடையாது, அதுக்காக ஒரு டீம் உட்காந்து மெனக்கெடுவாங்க. அதுதான் விஜய் டிவி. அது எங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கையை கொடுக்குது. மேலும் நிறைய திரைப்படங்கள் அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்னு. இன்னொன்று, இந்த விஜய் அவார்ட்ஸ்ன்றது வந்து ஏதோ ஒரு சுயநலமோ ஒரு அரசியலோ இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப நியாயமாக அந்த பேம்லெட்ஸை கொடுத்து அவங்க டிக் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த விருது இருக்கு பாருங்க, அது ஆஸ்கார் விருதுக்கு சமம். இன்னும் இவர்கள் மேன்மேலும் வளருவார்கள்.
நாங்களும் இருப்போம். நன்றி, வணக்கம். முதல்ல விஜய் டிவி டீம் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிரபு சலம் சார் சொன்னது மாதிரி தான், மைனா அப்படிங்கிற ஒரு சின்ன படத்தை பெரிய ஹிட்டான ஆனதுக்கு முக்கிய காரணமே விஜய் டிவி. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அந்த டயத்தில் நண்பன் வேட்டை அந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு, அதை விட அதிக அளவுக்கு மிர்னாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வச்சாங்க. அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே தான் ஒவ்வொருத்தரும் நம்மோட உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து சார் இப்படி வச்சுக்கலாமா, அந்த ப்ரோக்ராமில் அப்படியே டீமை கூட்டி வர்றீங்களா, அந்த ஆர்டிஸ்டில் இருக்க மாட்டீங்களா, அவங்க ஒவ்வொன்றும் கேட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை மோல்டு பண்ணி எனக்கு இது பண்ணாங்க, அது அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். விஜய் அவார்ட்ஸ் ஒரு கௌரவமான ஒரு நேர்மையான விருதுன்னு சொல்லலாம். அதை நான் சொல்கிறது உண்மையிலே கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா 2009 வந்து எத்தனையோ படங்கள் வந்தது, எத்தனையோ பெரிய ஹீரோ படங்கள்லாம் வந்தது, ஆனால் பசங்க படம் தான் 7 அவார்டு வின் பண்ணுச்சு. அந்த படத்தில் வந்து அதிகமாக வாங்கினது வந்து பசங்க தான். அப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு பார்க்காம நேர்மையாக இது இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து விஜய் அவார்ட்ஸ் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்க. அந்த நேர்மை யாராவது வருடம் வரைக்கும் வந்திருக்கு. மிகப்பெரிய இது இன்னும் ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு கௌரவமான விருதாக இருக்குது, இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக செல்லும். இந்த டீம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. விஜய் அவார்ட்ஸ் பெரும் கலைஞர்களை மக்கள் மரியாதையுடன் பார்க்கிறார்கள். விஜய் அவார்ட்ஸ் பெறும் கலைஞர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். விஜய் அவார்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ சினிமா அவார்ட்ஸ் இன்னும் ஜனவரி முதல் நாள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி எல்லா கலைஞர்களும் எல்லா ப்ரொடியூசர்களும் எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய அவார்ட் விஜய் டிவி அவார்ட்ஸ். விஜய் டிவி அவார்ட்ஸில் ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மெரிட் இருக்குது. அவங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன், அதாவது இந்த ப்ராசஸ் போய் மக்களை சந்தித்து மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த அவார்டுகளை தரத்தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த நிறுவனம் அதை மிக சிறப்பாக எல்லா முயற்சிகளும் எடுத்து மக்கள் மத்தியில் சென்றடைந்து மக்கள் செலக்ட் செய்த தேர்வு செய்த கலைஞர்களை விருது செய்வது ரொம்ப பெரிய விஷயம். விஜய் டிவி அவார்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸாக தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவுக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு விஜய் டிவியினுடைய மிகப்பெரிய எஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஹவ் டு கங்க்ராச்சுலேட் த என்டையர் டீம். இதை வந்து ஒரு பெரிய பிராண்டாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவார்ட்ஸ் 6th அவார்ட்ஸ் வந்து இஸ் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட். எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து டெலிவிஷன் சேனலுக்கு கொடுக்காத படம் தான் தெய்வ திருமகள். ஆனாலும் அந்த படத்தை விஜய் அவார்ட்ஸ் விஜய் டிவி வந்து ப்ரொமோட் பண்ணது மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன். இன்ஃபேக்ட் எல்லாருமே எங்களுக்கு சொன்னது தெய்வ திருமகளுக்கு விஜய் டிவி பண்ணது மிகப்பெரிய ப்ரொமோஷன். ஒரு 3-4 பிரமாதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் 2011 மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற சேனல் விஜய் டிவி. அந்த சேனல் வந்து இந்த அவார்ட் கொடுக்கும்போது தெய்வ திருமகள் வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் சைல்டு ஆக்டர்ஸ் எத்தனையோ அவார்டில் கம்பீட் பண்ண போது. அண்ட் வி ஆர் ரியலி சீரியஸ்லி வெயிட்டிங், ஏன்னா ரொம்ப ஆக்சியஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெய்வ திருமகளுக்கு பெரிய ஆனர் இந்த அவார்டு மூலமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா மக்கள் மத்தியில் சிறப்பாக வரவேற்பு பெற்ற ஒரு படம் இது. இந்த அவார்ட் ஒரு பிரஸ்டீஜியஸ் அவார்ட். இந்த அவார்டு கிடைக்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எங்களுக்கு எங்கள் டீமுக்கு இந்த அவார்டில் கிடைச்ச ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த அவார்ட்ஸ் மேலும் மேலும் பெருகணும், மக்கள் மத்தியில் பெருசாக செல்லணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிஃபீல்டில் நாங்கள் இப்போ தான் ஒரு குழந்தை, இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். எங்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், இது இந்த மேலும் மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.